இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற விஷயமே கிடையவே கிடையாது அப்படின்னா என்னென்ன தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஐஸ்வர்யா நடந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கண்ணை வந்து வந்து முட்டி போட்டு எழுது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படி பண்ணி எல்லாம் உருகிட்டு அப்புறம் 12 செகண்ட்ல சரியாயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு சாரியை கூட கேட்கறதுக்கு ஐஸ்வர்யா ரெடியாக நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு கூலாக கிளம்பி இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இந்த குடும்பத்தையே மொத்தமாக நார் நார் ஆக்கிட்டு இதில் வேற எக்கச்சக்கமாக காசு செலவழிக்க வச்சு நகையெல்லாம் கொடுக்க வச்சுட்டு பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணி தந்தாங்கன்னு கூட கவலைப்படாமல் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் வந்து கூட்டம் அந்த கதிர் மேலே கோபமாக இருக்கேன் அப்படின்னு வந்து மூர்த்தி சொல்லிட்டு இருக்கும் போது என் கஸ்தூரி வந்துட்டு என்ன கண்ணன் ஐஸ்வர்யா இங்கே வந்தாங்களாமே சொல்லவே இல்லை அப்படின்னா பாசத்தோட கூட்டம் வந்துட்டிங்களா தானாலாட்டம் தசையாடுமா அப்படின்லாம் கேட்க மூர்த்தி கடுப்பாக இருக்கு. நான் எங்கே கூட்டந்தேன் கதிர் பையன் தான் கூட்டந்தேன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கண்ணன் ஐஸ்வர்யா கூப்பிட்டு இருக்கும் போது பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பாத்ரூமில் இருந்து நாங்கள் மூணு பேருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் ஒரே வீட்டில் அப்படின்னு அதை லாக் பண்ணிருக்காங்க மொத்தமாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து திருடம் வந்து பார்த்து தூக்கிட்டு போனால் என்ன வருதுன்னு மூர்த்தி வேறு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார். உடனே ஐயோ நம்ம சித்தி குரல் மாதிரி கேட்குதே கஸ்தூரியா தச்சினா கண்டிப்பாக வந்து இதை பண விஷயத்தை கேட்டாங்கன்னா மாட்டிப்போமே மாமாக்கள் தெரியக்கூடாதுன்னு இப்பயும் திருட்டுத்தன வேலை தான் செய்யுது. எத்தனை நாளைக்கு மறப்பீங்க உங்கள்கிட்ட தான் காசு இல்லையா அப்போ என்ன செய்ய போகிறீங்க நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதுங்க ரெண்டும் கிளம்பி நேராக உள்ளார வர உள்ளார வந்தோடனே வந்து உங்களையும் தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் கேட்க வந்தேங்கிற மாதிரி திருப்பி திருப்பி கஸ்தூரி பேசுகிறாங்க. உடனே எந்திரிச்சு கிளம்பி மூர்த்தி போயிடுறாரு. மூர்த்தி போனதுக்கப்புறமா அவர் வேற கோபமாக இருக்காரு நீங்கள் ஏன் நீ ஏற்றி விடுறீங்க அப்படின்னு தனம் கேட்குறாங்க. தனத்தை உதைக்கணும் உதச்சா தான் எல்லாம் சரியாக போங்கிற மாதிரி தான் தனம் பண்ணிருக்காங்க விஷயம்லாம். ஸோ இப்போ இந்த சமயத்தில் ஐஸ்வர்யா டக்குன்னு உள்ளார கஸ்தூரியை கூட்டு போய் தயவு செஞ்சு இதை பற்றி கேட்காத அப்படின்னா எப்படி கேட்காம இருக்கிறது நீ உன் வீட்டை பற்றி யோசிக்கிற வெளில தெரிஞ்சு என் பேர் போச்சுன்னா அவ்வளோதான் என் வீட்டுக்காரே நான் துரத்தி விட்டுருவாரு அப்படின்னு அவங்க புலம்ப அந்த சமயத்தில் நாங்கள் எப்படியா பணத்தை கொடுத்துட்றோம் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே முல்லை வந்துடுறாங்க. அவங்க வந்து பேச்சு எல்லாம் நிறுத்த என்ன ஏதோ முக்கியமான விஷயம் பேசுகிறீங்கன்னு அவங்க வேறு கேட்குறாங்க. ஸோ ஓவராலாக வந்து திருடுத்தான வேலைகளில் அடுத்து ஆரம்பிச்சிடுறாங்க ஐஸ்வர்யாவும் கண்ணனும். இவங்களால இன்னொரு பிரச்சனை வந்து அவ்வளோதான் அப்படின்னு மூர்த்தி சொன்னார். என்ன அவ்வளோதான் அவரை ஈஸியாக தானே ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிறீங்களா அகைன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. எப்படி அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ எக்ஸ்ட்ரா பணத்தை